கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 27:10. சங்கீதம் 27:10 இப்படியாக சொல்கிறது, என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிற வார்த்தை, நம்முடைய தகப்பனும் நம்முடைய தாயும் நம்மை கைவிட்டாலும் அவர் ஒரு நாளும் கைவிடாமல் சேர்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை சூழ்நிலைகளை பார்க்கும்போது உங்களுடைய ஏழ்மை நிமித்தமாக, இல்லைன்னு உங்கள் வியாதி நிமித்தமாக, இல்லைன்னு ஏதோ ஒரு தரித்திரங்கள், கடன் பிரச்சனைகள், ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக உங்களை கைவிடப்பட்ட நிலைமையிலே, நீங்கள் தள்ளப்பட்ட நிலைமையில இருப்பீர்கள் என்று சொன்னார். அந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும், நம்முடைய உற்றார் உறவினர்கள் கைவிட்டாலும், நாம் நம்பியிருந்த மனிதர்கள் நம்மை கைவிட்டாலும், நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்களெல்லாம் கைவிட மாட்டார் என்று சொன்னால், அவருடைய பிள்ளையாக அவருக்கு பிரியமான வழிகளிலே நடக்கிறவர்களே அவர் கைவிட மாட்டார். துன்மார்க்கமாய் நாம் நடந்தோம் என்று சொன்னால், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை கைவிட்டு விடுவார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை மாத்திரம் நம்பி அவருடைய பிள்ளையாக நான் வாழும்போது அவர் நம்மை கைவிட மாட்டார். வேதத்திலே கூட நான் பார்க்கும் பொழுது சங்கீதம் 37:25 சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக சொல்லுகிறார், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தாவீது சூழ்நிலைகளை பார்த்து, உலகத்தை பார்த்து, சமூகத்தை பார்த்து அவர் ஒரு நாளும் ஒருவரையும் கைவிடாத தேவர், அதாவது நீதிமான்களை ஒரு நாளும் கைவிடாத தேவன் என்பதை அவர் ஆணித்தரமாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நான் இளைஞனாய் இருந்தேன், நான் வாலிப பருவத்திலே இருந்தேன், அந்த நாட்களிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நான் காணவில்லை, இப்பொழுது முதிர் வயது உள்ளவனாக இருக்கிறேன், இப்போதும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவருடைய சந்ததி ஒருவேளை சாப்பாட்டுக்கு அலைந்து திரிந்ததையும் நான் பார்க்கவில்லை என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள முடிகிறது என்று சொன்னால், அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள், அதாவது அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய பிள்ளையாய் நீதிமான்களாய் அவர் விரும்புகிற பாதையிலே நாம் நடந்தோம் என்று சொன்னால், நம்முடைய சந்ததியாய் இருக்கட்டும், நாமாக இருக்கட்டும், ஒரு நாளும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு சில காரியங்களினாலே நாம் தள்ளப்பட்ட நிலைமையிலே இருந்தாலும் கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்கிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது லூக்கா எழுதுகிற சுவிசேஷம் 5:5 சொல்லப்படுகிறது, அங்கே பேதுரு ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு மீன் கிடைக்காத ஒரு சூழ்நிலையை காணப்படுகிறார். அப்போது ஆண்டவர் சொல்லுகிற, வலப்புறமாக உடைய வலையை வீசு, அங்கே ஏராளமான மீன்கள் கிடைக்கும் என்று சொன்ன பொழுது பேதுரு சொல்லுகிறார், ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆனாலும் உடைய வார்த்தையின்படியே நான் செய்கிறேன் என்று சொல்லி வலையை போட்டபோது திரளான மீன்களை பிடித்ததாக நான் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது அவர் நம்மை குறித்து பேசுகிற காரியங்கள் தீர்க்க தரிசனமாக இருக்கட்டும், மற்ற காரியங்களாக இருக்கட்டும், நம்மை பார்த்தவர் சொல்லுகிற ஒவ்வொரு ஆறுதலின் வார்த்தைகளாக இருக்கட்டும், அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றமான ஒரு பாதை, முன்னேற்றமான ஒரு வழியிலே நாம் செல்லுவதை நாம் பார்க்க முடியும். அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவருடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது. ஏற்ற சமயத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாம் என்ன சூழ்நிலையில இருக்கிறோமோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஒரு சிறு குழந்தை முதல் நாம் முதிர் வயது ஆகிற வரையிலும் எப்படி நாம் இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில எப்படி எதை எதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அழகாக வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்தோம் என்று சொன்னால், அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாதபடி நம்மை பார்த்தவர் சொல்லுகிற கட்டளைகளாக இருக்கட்டும், மற்ற காரியங்களாக இருக்கட்டும், எதை ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னாலும் அதை அசட்டை பண்ணாதபடி அதற்கு நாம் கீழ்ப்படியும் போது அவர் நம்மை கைவிடாத நேசராக இருந்து நம்மை விடுவிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. 3:2 8:9 அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 2 Corinthians 4:8 இப்படியாக சொல்லுகிறது, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் நாங்கள் உடைந்து போக மாட்டோம், சிதைந்து போக மாட்டோம்,
நாலா பக்கமும் எங்களை நெருக்கினாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஒட்டுங்கி போக மாட்டோம். நாங்கள் கலக்கமடைந்தாலும் மனமுறிவடைந்து போக மாட்டோம். துன்பப்படுத்தப்பட்டாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், கைவிடப்பட மாட்டோம் என்று சொல்லி வேதத்தில் துன்பப்பட்டுன்னு சொல்லப்படவில்லை, துன்பப்படுத்தப்பட்டு என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் கர்த்தருக்காக நாம் பாடுகளை அனுபவிக்கும் போது, அவருக்காக நாம் கஷ்டங்களை அனுபவிக்கும் போது அவர் நம்மை கைவிடாத தேவனாயிருப்பார். காலையில் எந்த பக்கத்திலும் யார் நம்மை நெருக்கினாலும், ஒருவேளை ஆண்டவருக்காக நாம் வாழும்போது, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்யும் போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நாம் நீதி நியாயங்களை கையாண்டு நடக்கும் போது, ஆண்டவருக்காக நீதிமானாய் நாம் வாழும்போது, இந்த சமுதாயம் நம்மை வெறுக்கலாம், எந்த பக்கத்திலும் நமக்கு நெருக்கம் வரலாம் என்பார். தெய்வ பிள்ளைகளே, எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் நம்மை உடைந்து போகாதபடி, மடிந்து போகாதபடி, சிதைந்து போகாதபடி தன்னுடைய உள்ளம் கைகளிலே தாங்கி வழி நடத்துகிற தேவனை தான் நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹாலேலூயா. நாம் எவ்வளவு துன்பப்படுத்தப்பட்டாலும், தேவையில்லாத வார்த்தைகளை நம்மை நோக்கி வீசினாலும், அம்புகளைப் போல, அக்கினி அம்புகளைப் போல தீய வார்த்தைகளை நம்மை பார்த்து அவர்கள் வீசி கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட துன்பத்தை நமக்கு அவர்கள் தந்தாலும், ஆனால் தேவ நம்மை கைவிடாத நேசரார். நாம் ஒடுங்கி போகாதபடி, உடைந்து போகாதபடி, மனமுறிவு அடைந்து போகாதபடி, நம்மை கைவிடாதபடி அவர் பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில், ஐயோ காரணமில்லாமல் என்னை பகைக்கிறார்கள், தேவையில்லாமல் என்னிடத்திலே சண்டை போடுகிறார்கள், என்னை நெருக்குகிறார்கள், என்னை கைவிட்ட நிலைமையிலே, என்னை தள்ளப்பட்ட நிலைமையிலே அவர்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி, ஏதோ ஒரு காரியத்தை நிமித்த நான் இவ்வளவு நன்மை செய்தும் அதற்கு பதிலாக அந்த மனுஷன் எனக்கு தீமை செய்கிறானே, என்னை கொலை செய்யும்படி அவன் வகை தேடி சுற்றி தெரிகிறானே, எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறானே, நான் அவனுக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கேன், நான் அவளுக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆமனுக்கென்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே காரியம்தான், ஆண்டவருடைய பார்வையிலே அவருக்கு பரிசுத்தமாய், அவருடைய பிள்ளையாய், ஒரு நல்ல நீதிமானாய் நாம் வாழும்போது அவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார், கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்ய கவனமாய் இருந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது அவர் நம்மை கைவிட மாட்டார். இன்னும் எப்பக்கத்திலும் நமக்கு நெருக்க வந்தாலும், எந்த சூழ்நிலையில் நாம் காணப்பட்டாலும், ஒருவேளை தரித்திரம் என்கிற, கடன் பிரச்சனை என்கிற ஒரு சூழ்நிலை, வியாதி என்கிற ஒரு சூழ்நிலை, இல்லைன்னு சொன்னால் சத்துருக்கள் நமக்கு பெருகி வந்து நம்மை அவர்கள் மிகவும் வேதனைப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் நம்மை கைவிடாத நேசராக இருந்து நம்மை பாதுகாக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் காணப்படுகிறேனே, எங்க என்னை கைவிடாம பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி நாம் செபிப்போமா. பரிசுத்தமும் இறக்கமும் வற்ற கிருபையுள்ள நல்ல தகப்பனே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறேன் டாடி. இந்த புதிய நாளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபையாய் கொடுத்திருக்கிறீர்கள், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இன்றைக்கு ஒரு கிருபை அவர்களுக்கு அனுப்புவீராக, இந்த காலை வேளையிலும் புதிய கிருபையினால் நிரப்புவீராக தகப்பனே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் என்ன சூழ்நிலையிலே காணப்பட்டாலும், எப்படிப்பட்ட கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தாலும், ஆண்டவர் எந்த மனிதர்கள் அவர்களை கைவிட்டிருந்தாலும், என் தேவனீர் கைவிடாத நேசர் என்பதை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையிலே அனுபவித்து ருசிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை வெளியில இயேசப்பா, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பாவுடைய கரத்தில் நான் தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு விவசாயியும் அப்பா நீங்க கரத்தில் எடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்கள் எப்பக்கமும் நெருக்கப்பட்டு மடிந்து போகாதபடி, ஒட்டுங்கி போகாதபடி, மனமுறிவு அடையாதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேனப்பா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை நம்புகிறவர்களை நீர் கைவிடுகிற தேவன் அல்லப்பா, அதனால் உம்மை நம்பி இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. உம்மை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில் என்று சொல்லப்படுகிறதே. உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் முகங்கள் பிரகாசமடைதல் என்று சொல்லப்படுகிறதே. அப்பா, நீதிமான்களால் ஆண்டவரை உமக்கு பிரியமாய் வாழுகிற பிள்ளைகள் இந்த நாட்களில் அவ்வளவு ஆண்டவர் கஷ்டங்களை அனுபவி டாடி. அவர்கள் ஒருபோதும் கைவிடப்படாதபடி அவர்களை கரத்தில் எடுத்து நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்கள் எப்பக்கமும் நெருக்கப்பட்டாலும் என் தேவன் துணையாளராக இருந்து, பயப்படாதே, நான் எனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா.
ஹல்லேலூயா. அப்போ அவருடைய பிள்ளைகள் உடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி உடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணுவார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு கிருபையா இறங்கி அப்போ அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அவர்களை கிருபை கொடுப்பீராக என்று சொல்லி செபிக்கிறேனப்பா. ஒருவேளை காலை வேளையில வியாதியோடு கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மனம் இறங்கி அப்போ ஒரு சுகத்தை கொடுக்கும்படி அது செபிக்கிறேனப்பா. யார் யார் வியாதியோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே உடைய சுகமளிக்கிற வல்லமை ரைட் நவ் இப்பொழுது என்னுடைய பிள்ளைகள் மேல் ஏராளமாய் பொழியப்படட்டும் என்று சொல்லி செபிக்கிறேனப்பா. உடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய உச்சம் தலை முதல் உள்ள கால் வரையிலும் நம்முடைய ஆணை பாய்ந்த கரம் வைக்கப்படுவதாக உடைய தள்ளுமுகளினாலே சுகம் உண்டாவதாக ராஷா தூரிக்கா வரவா. கர்த்தருடைய விசேஷித்த வல்லமை இப்பொழுது அவர்கள் மேல் அனுப்புவீராக என்று சொல்லி செபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. கடன் என்கிற சிறையிருப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். அந்த கடன் என்கிற சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வருவீராக என்று சொல்லி செபிக்கிறேன் அப்பா. நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு சொன்னீங்களே ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. உடைய அற்புதத்தின் கரம் நீட்டப்படுவதாக என்று சொல்லி செபிக்கிறேனப்பா. ஆண்டவரே உடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களை தூக்கி எடுக்க நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா அவருடைய பிள்ளைகள் ஒருவேளை கர்த்தாவே அப்பா ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு மனிதர்களினால் நீ துன்பப்படுத்தப்படுகிற நிலைமை ஆண்டவர் எல்லா பக்கத்திலும் நெருக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேனப்பா. யார் யார் இந்த வார்த்தைகளை கேட்கிறாங்களோ டேடி, உடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுதே ஒரு சமாதானத்தின் ஆவியானவர் சமாதானத்தை அருளி செய்வீராக என்று சொல்லி செபிக்கிறேனப்பா. உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னீங்களே டேடி, உடைய பிள்ளைகளை சமாதானத்தில் நிரப்புவீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாள் முழுவதையும் உடைய கரத்தில் தருகிறேன். இந்த நாள் பிரயாணங்களை பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்துக் கொடுங்க. போக்கிலும் வரத்திலும் ஆசீர்வாதம் இருக்கட்டும் என்று சொல்லி செபிக்கிறேன். விசேஷமாய் ஊழியக்காரர்களை ஊழியக்காரிகளுடைய கரத்தில் தருகிறேன். விசுவாச பிள்ளைகளுடைய கரத்தில் தருகிறேன். ஒவ்வொருவருடைய காரணியத்தினாலே மறைத்துக் கொள்ளுங்க டாடி. எந்த ஆபத்துகளும் வராதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காலை இடர்தலுக்கும் கண்ணை கண்ணீருக்கும் ஆத்துமாவை மரணத்துக்கும் தப்புவித்து கைவிடாத நேசராய் பாதுகாக்கும்படி ஆய் செபிக்கிறேன். அடியாளை குடும்பத்தை ஊழியத்தை பொறுப்பிடுங்கப்பா. இந்த நாள் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும் அப்பா. சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த நாளாக இருக்கட்டும். தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிற நாளாக இருக்கட்டும். கர்த்தர் பொறுப்படுங்க, ஆளுகை செய்யுங்க. இவைகளெல்லாவற்றுக்கும் ஆமென்றும் ஆமேன் என்று பதில் கொடுத்து விட்டீர்கள். உமக்கு நன்றி. இரட்சகர் மீட்பெருமா இயேசுவின் நாமத்திரவைகளை கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள். காட் பிளஸ் யூ.